அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லார்கிட்டயுமே ஒரு பழக்கம் இருக்கு. அது என்னன்னா நான் அப்படிங்கிறது. எதை எடுத்தாலும் நான் நான் பண்ணேன், நான் பண்ணேன், நான் இதை பண்ணேன், நான் அப்படி பண்ணேன், நான் இதை பண்ணேன், நான் அப்படிங்கிறது இருக்கு. அந்த நான் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட எல்லா ஆசைக்குமே அந்த ஒரு ரெண்டெழுத்து வார்த்தை தான் காரணமாக இருக்கு. அந்த காரணம் வந்து நம்மளை எந்த அளவுக்கு வாழ்க்கையில் நல்ல பாதையில் கொண்டு போகுதா, இல்லை எப்படிப்பட்ட பாதையில் நமக்கு அது கொண்டு போகுது, இந்த நான்கிறது தான் நம்மளோட எல்லா ஆசைக்குமே ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. அப்படி ஆசையோடு இருந்த ஒருத்தரை பற்றியும் அவருக்கு அதனால் என்ன கிடச்சிச்சு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை பேர் என்னென்னா தீப்பற்றி எரியும் வீடு. ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கார், ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார். அந்த ஊர்லேயே அவர் தான் ரொம்ப பெரிய பணக்காரர். அவருக்கு இருக்கிறது தான் பெரிய வீடு. அந்த ஊர்லே அவரோட வீடுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பெரிய மாளிகை அந்த அளவுக்கு இருக்குது அவரோட வீடு. அவரோட வீடை வாங்குறதுக்குன்னே போட்டி போட்டு வர்றாங்க. அது எவ்வளோ விலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ரெண்டு மடங்கு மூணு மடங்கு விலை கொடுத்து வாங்குறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவர் அதை விற்கிறதுக்கு தயாராக இல்லை. இப்படி இருக்கும்போது அந்த செல்வந்தர் என்ன பண்ணார்னா ஒரு நாள் வெளியூர் போயிட்டு வர்றாரு. வந்து பார்க்குறாரு, அவரோட வீடு தீப்பற்றி எரிஞ்சிட்ருக்கு, தீ பிடிச்சி எரியுது. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. அதை இவர் பார்த்துட்டு வந்து அழறாரு, என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம வீடை கேட்டாங்களே, விற்கலையே, அப்போ கூட நம்ம வீடு தானே இருக்கிறதுலே பெரிய வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அழுக தாங்க முடியலை, அப்படி அழறாரு. அப்போ அவரோட பெரிய பையன் வந்து சொல்கிறான், முதன் மகன் வந்து சொல்கிறான், அப்பா ஏன்ப்பா அழறீங்க, அழாதீங்க, இது நேத்தே வந்து நான் ஒருத்தருக்கு மூணு மடங்கு விலைக்கு விற்றுட்டேன், நம்மளோட இந்த அரண்மனையை பங்களாவை விற்றுட்டேன்னா, அதனால் நீங்கள் இதை கவலைப்படாதீங்க, இப்போ இது நம்மளோடது இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்பாடா, அப்போ இது நம்மளோடது இல்லையா, அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் கூட்டத்தோட கூட்டமாக நின்று சிரிச்சுட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ வீடு எரியறது கொஞ்ச நேரம் இப்படி வேடிக்கை பார்த்துட்ருக்கும்போது ரெண்டாவது மகன் வரான். அவர் வந்து சொல்கிறாரு, அப்பா என்னப்பா நீ கூட்டத்தோட நின்று சிரிச்சிட்ருக்க, இந்த வீடு நம்ம விற்றோம் இல்லையா, நம்ம விற்றதுக்கு இன்னும் அட்வான்ஸ் மட்டும்தான், முன்பணம் மட்டும்தான் வாங்கியிருக்கோம், நம்ம என்னமோ முழு பணமும் வாங்கலை. ஒருவேளை வீடு எரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வாங்கினவன் முழு பணமும் தரலன்னா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். உடனே இவருக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம் இல்லை, ஒருவேளை அப்படி அவன் தராமல் போயிட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே அழுதுகிட்டே நிற்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரம் போனோன்னே மூணாவது மகன் வரான். அவன் வந்து சொல்கிறான், அப்பா நீ இப்போ எதுக்கு அழற, நம்மகிட்ட இந்த வீட்டை வாங்கினவர் வந்து ரொம்ப நல்ல மனிதர் போல், அவர் சொல்கிறாரு வீடு எரியும்னு உங்களுக்கும் தெரியாது, வாங்கின எனக்கும் தெரியாது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பேசினபடி முழு பணமுமே உங்களுக்கு நான் தந்துடுறேன், வீட்டை விற்றதுக்கான எவ்வளோ பணமோ அதை நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த செல்வந்தர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் பழைய மாதிரியே சிரிப்போடு அந்த ஆயிரம் பேரில் அவரும் ஒருத்தராக நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இப்போது இதில் ஃபஸ்ட்டு என்ன நினச்சாரு, நான் இது வந்து என்னோடது, எனக்கு உரிமையானது அப்படின்னு நினைக்கும்போது அவர் ரொம்ப வருத்தமாகவும் சோகமாகவும் இருக்கார். அதுவே இது நமக்கு சம்மந்தம் இல்லை, நமக்கும் இதுக்கு தொடர்பே இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அவர் மகிழ்ச்சியில் இருக்கார். இந்த நான் அப்படிங்கிறது மட்டும்தான் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த ரெண்டெழுத்து வார்த்தைக்கு அது அழிக்கிற தன்மை கூட இருக்குது. அதனால் இந்த நான்கிற அகந்தையை விட்டுட்டு, இந்த நான் அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம எல்லாருமே ஒன்று தான், நம்ம எல்லாருமே எந்த செயல் செஞ்சாலும் ஒற்றுமையாக தான் செய்யணும், ஒரு தவறாக இருந்தால் கூட அதில் நம்மளோட பங்கும் இருக்கும், அதை எப்படி நம்ம திரும்ப திருத்திக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பசங்களுக்கு சொல்லித்தரணும். அதனால் இந்த நான் அப்படிங்கிற வார்த்தை எந்த அளவுக்கு வலிமை மிக்கது, அதனால் என்ன நல்லதும் வரும், என்ன நல்லது நல்லதுலேருந்து அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், அதில் ஒருவேளை கெட்டதும் இருந்தால் அதையும் நம்ம நீக்கிட்டு எப்படி அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். அதனால் எந்த ஒரு பொருள் மேலேயும் பற்றற்ற நிலையில் இருக்கணும். அதாவது ரொம்ப ஆசை வைக்காமல், அது கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னா அது அவங்களுக்கு கிடைக்கட்டும், ரொம்ப அதிகமான ஆசை வைக்காமல், அதிகமான ஆசை வச்சாங்கன்னா பிற அது கிடைக்காம போயிடுச்சுன்னா அவங்களுக்கு தான் அதை நினச்சி நினச்சி துன்பப்படுவாங்க இல்லையா. அதனால் நான் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசைக்கெல்லாம் ரொம்ப அதிகமான காரணமாக இருக்குப்பா. அதனால் இதை எதுலெல்லாம் ஆசை வைக்கணும், எதுலெல்லாம் வைக்கக்கூடாது, அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.